அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரோட்டரி என்கோடர்ஸ் பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ரோட்டரி என்கோடர் தான் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா லீனியர் என்கோடர் பத்தி போட்டிருப்பேன். அந்த லீனியர் என்கோடரோட முழுசா வந்து சொல்லியிருப்பேன், என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இன்கிரிமெண்டல் என்ன, அப்சல்யூட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல வந்து நம்ம ரோட்டரி என்கோடர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம டைப்ஸ் ஆஃப் என்கோடர்ஸ் வந்து ரோட்டரி இருக்கு, லீனியர் இருக்கு. லீனியர்னா என்ன, நம்ம இந்த லீனியர் டிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம அனலாக் இல்லை டிஜிட்டலா ஒரு சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது, சரிங்களா? இந்த லீனியர் என்கோடர்ஸ் இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் டிராவல் அப்படி இல்லைனா பொசிஷனிங் இல்லைன்னா லொகேஷன் இன்ஃபர்மேஷன், இந்த மூணு இதுக்கு யூஸ் பண்றோம். ரோட்டரி பார்த்தீங்கன்னா லீனியர் என்கோடர் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஓகே, அப்புறம் இது என்ன பண்ணுது அப்படின்னா, கன்வெர்ட் ஆங்குலர் பொசிஷன் இன்டு அனலாக் ஆர் டிஜிட்டல் சிக்னல். ஆங்குலர்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மோட்டர் எடுத்துக்கலாமா, சர்வோ மோட்டர் எடுத்துக்கலாமா. ஸோ சர்வோ மோட்டரோட நம்மளுடைய அந்த ஆங்குலர் பொசிஷனை வந்து இந்த ரோட்டரி என்கோடர்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கோடர்ஸ் ஃபார் ரோட்டரி மோஷன், அப்புறம் மெஷரிங் ஆங்கிள், ஸ்பீட், வெலாசிட்டி இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு ரோட்டரி என்கோடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டரி என்கோடர்ஸ் என்ன, எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரோட்டரி என்கோடர்ஸ் பற்றி. சரி, ரோட்டரி என்கோடர்ஸ் ப்ரொவைட் லோ காஸ்ட் வே டு கன்ஃபார்ம் ரோட்டரி மோட்டார் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரோட்டரி மோட்டார் இருக்குன்னா அதோட பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு இந்த லோ காஸ்ட் வழியை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் அன் ஐடியல் ஃபீட்பேக் மெக்கானிசம் ஃபார் யூஸ் வித் ரோட்டரி சர்வோ மோட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது ரோட்டரி என்கோடர்ஸ் ஆர் டிபிக்கலி மவுண்டட் டு த லெட் ஸ்க்ரூ ஆர் பால் ஸ்க்ரூ ஷாஃப்ட் இன் அவர் ஸ்டேஜஸ் which eliminates errors due to coupling, wind-up and backlash. But their position feedback still depends on the accuracy of the lead screw and ball screw. அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ரோட்டரி என்கோடர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிப் லேட் ஸ்க்ரூ பால் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சிஎன்சி மிஷின்ஸில் பார்த்துருப்போம். ஆக்சிஸ் மூவ்மெண்ட்டில் நம்ம லூப்ரிகேஷன்லாம் பண்ணுவோம். சப்போஸ் இஃப் ஆர் மெயின்டெனன்ஸ் பர்சன் அப்படின்னா நம்ம அந்த பால் ஸ்க்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூப்ரிகேஷன்லாம் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரோட்டரி என்கோடர் வந்து இந்த ரோட்டரி என்கோடரோட இந்த பொசிஷன் ஃபீட்பேக் அக்யூரசி வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் கண்டிப்பாக இருக்கும், அதோட அக்யூரசியை பொறுத்து தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பால் ஸ்க்ரூ இந்த அந்த லீட் ஸ்க்ரூ இது ரெண்டும் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுடைய அந்த சர்வோ மெக்கானிசம் கிடைக்கிற இந்த டியூ டு கப்ளிங் வைண்டப் அது நல்லா ஒரு எரர் கிடைக்கும். அப்படிலாம் பேக்லாஷ் இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது ஆல்தோ ஸ்டெப்பிங் மோட்டர்ஸ் ஆப்ரேட்டர் வித்தின் தியர் அலோவபிள் டாக் ஸ்பீட் ரேஞ்சஸ் வில் ஆப்ரேட் ரிப்பீட்டட்லி வித்தவுட் அ ஸ்டெப் எரர். There is a possibility of stalling, okay, so due to external events. If queried, a rotary encoder will tell you of such an event. Obviously, stalling சொல்லுவாங்க. So stalling வந்து நடக்கிறப்ப rotary encoder-னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டால் டார்க்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய மோட்டரை நான் சொல்லியிருப்பேன், ஃபனுக் மோட்டார்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ஸ்டால் டார்க்லாம் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள் உங்களுக்கு புரியும். சரி, இப்படி இதுதான் வந்து ஒரு பேசிக் ஒரு ரோட்டரி என்கோடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பேசிக். ஃபியூச்சர்ஸில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்னென்னா, ரோட்டரி என்கோடர்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆப்டிக்கல் என்கோடர்ஸ்னு சொல்லுவோம், ஸோ இன்க்ரிமெண்டல் என்கோடர்ஸ், அப்சல்யூட் என்கோடர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஒரு ஒரு டாப்பிக்காக என்னென்னலாம் பார்க்கலாம், ப்ளஸ் என்கோடரில் என்னென்ன கம்யூனிகேஷன் டைப் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த வீடியோவில் ரோட்டரி என்கோடர் பற்றி பேசிக்காக வந்து ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். சரி, அடுத்தது இந்த ரோட்டரி என்கோடர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ரோட்டரி என்கோடர் யூஸ் ஸ்லாட்டட் வீல் வித் சிங்கிள் எல்இடி அண்ட் ஃபோட்டோ டிடெக்டர் பேர் டு ஜென்ரேட் பல்சஸ் அஸ் வீல் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஷாஃப்ட் கூட வந்து கப்பல் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீல் எப்போ சுற்றுதோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ சென்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோ டிரான்சிஸ்டர், லைட் சென்சர். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பல்சஸை வந்து இது சென்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ரோட்டரி என்கோடரோட ஒர்க்கு. ரோட்டரி என்கோடர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் டர்ன் சொல்லுவாங்க, மல்டி டர்ன் சொல்லுவாங்க, அப்சல்யூட்ல நிறைய அந்த அப்சல்யூட்ல வரும். ஸோ இன்க்ரிமெண்ட்லாம் என்ன ரோட்டரி என்கோடர்ல, இந்த மாதிரி வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.